கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா, அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். கடவுள் தெரியும், நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க, தப்பாக கூட இருக்கலாம் இல்லை, ஏன்னா நானே கூட அதுமாரி சொல்லிக்கிறேன். பவளமல்லியோ பாரிஜாத பூன்னு நினச்சிருந்தேன், அதுமா கலர்னு சொல்கிற பிரியாணின்னு நினச்சிருந்தேன். நான் வந்து 2002 தெரிஞ்சுக்கினேன், 2006 தான் குடில் கட்டினேன், 4 வருஷம் வெயிட் பண்ணேன். கடவுளை வந்து கிட்டத்தட்ட ஒரு 8வது 9வது படிக்கும் போது தேண்ணுகிறேன். என்னுடைய ஜாதி பிரச்சனை, சமூக ஏற்றத்தாழ்வு, பொருளாதார பிரச்சனை இதுங்களுக்கெல்லாம் காரணம் என்னான்ட்டு கடவுளை ரொம்ப முறை தேடிக்கிறேன். டெஃபினிஷன்லாம் சரியாக இல்லை. ஸோ நான் அனுபவித்த உடனே இதுதான் அதுன்னு புரிஞ்சுது. அப்போ கடவுள் இதுதான் அப்படின்றதுக்கு விளக்கம்லாம் கொடுத்தவங்களாம் இருப்பாங்கல்ல, அதுவும் என் அனுபவமும் ஒன்றா இருந்தது. ஒரு உப்புனா எப்படி இருக்கும், குத்துருப்பாங்களே கட்டு கல்லுக்கெல்லாம் இருக்கும், கடல் தண்ணி எடுத்து நிற்க வச்சுட்டு வெயிலில் காய வச்சோம்னா அது உள்ள முத்து முத்தாக மிதக்கும், ஜொலிக்கும், வாயில் போட்டால் தண்ணியில் போட்டால் கரையும். சொன்ன உடனே உங்களுக்கு உப்பு தான் நீங்கள் சாப்பிட்டதுன்னு தெரியும் தானே, ஏதோ ஒரு கட்டி எடுத்து சாப்பிட்டீங்க கரைஞ்சிச்சு, பிற்காலத்தில் நீங்கள் யாருக்கிட்ட விசாரித்தா உப்புன்னு தெரிஞ்சிடும் தானே, அப்படியும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை உப்பு இப்படி தான் இருக்கும்னு போய் பார்த்தாலும் உப்பு போய் தான் உப்புன்னு சொல்லலாம், அப்படி தானே. அது மாதிரி கடவுள் இப்படி தான்ட்டு நிறைய வரையறுத்து வச்சுருந்ததெல்லாம் புரிஞ்சு வச்சுருந்தேன் நான் ஏற்கனவே. அனுபவம் ஆன பிறகு இதுதான் நம்ம பார்த்தது, இதுதான் அதுன்ட்டு. இப்போ எனக்கு மட்டும் இல்லை, இப்போ என் மூலயமா நிறைய பேருக்கு அனுபவமும் ஆக்கி வச்சிருக்கிறேன். ஸோ கடவுள் நான் பார்த்தது தான் அப்படின்னு சொன்னதோட நிறுத்திகளை இப்போ பேசினே இருக்கிறேன், அதை நான் சொல்லினும் இருக்கிறேன். ரெண்டாவது, நான் மட்டுமே சொன்னேன்னெலாம் சொல்லலை, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் சொல்லி அவங்க பாட்டுங்கள்லாம் சொல்லி பண்ணி வச்சுருந்தேன். திருமந்திரம் ஒரு புக்கு ஒன்று ரிலீஸ் பண்ண போகிறேன், அதில் திருமலர் சொன்னதும் அதில் இருக்கும், நிறைய பேர் ஞானிகள் சொன்னது எல்லாமே, திருக்குறளில் சொன்ன ஆதி பகவான், புத்தர் சொன்ன சுண்ணியம், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னதெல்லாம் அதை தான் அப்படின்னு சொல்லி எனக்கு புரிஞ்சதுனால நான் அனுபவிச்சது அது தான் அப்படின்னு புரிஞ்சு. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.